எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன நம்ம சமையல் பண்ண போகிறோம்னாக்க, திருக்க மீனை வச்சு தான் இன்றைக்கி வந்து திருக்க மீன் குழம்பு பண்ண போகிறோம். ஏற்கனவே நிறையா மீனை வச்சு நான் பண்ணிருக்கேன், திருக்க மீன் வச்சு அதிகமாக பண்ணதில்லை. அதனால தான் சரி புதுசாக இருக்கட்டுமே, ஒரு வித்தியாசமாக டேஸ்ட்டு நம்ம ருசிச்சு பார்க்கணுங்கிறது வரும். திருக்க மீன் வச்சு அன்றைக்கி குழம்பு பண்ணி போகிறோம். சரி ஓகே, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சமையல் முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது என்னான்னு சொல்கிறேன். ஓகே, சமைக்க ஆரம்பிச்சிடலாம்.
வாசனை வந்து அப்படி கமகமுக்குது. இன்றைக்கி வந்து திருக்க மீனை வந்து கேக்கு மாரி அழகாக கட் பண்ணி சூப்பராக சமைச்சு அருமையாக ரெடியாக இருக்குது. குழம்பு வந்து அவ்வளோ வாசனை. அது மட்டும் இல்லாமல் சுட சாப்பாட்டில் வந்து மீன் குழம்பு, திருக்க மீன் குழம்பு போட்டு சாப்பிட்றத ரெடி பண்ணியாச்சு, சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். எப்பயுமே நார்மலாக உள்ள மீன் குழம்போட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வாசனையாக வருது. சரி, சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப ஆர்வமாக இருக்குது, எச்சு வேறு ஊறுது. ஏன்னா அந்த மீனை பீஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கேக்கு மாரி அருமையாக கட் பண்ணி குழம்புல கொஞ்சிட்டு எடுத்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாருங்க, முள்ளு வந்து அதிகமாக இருக்காது. சுத்தமாக முள்ளே இல்லாது. மீன் குழம்புல போட்ட பூண்டை வந்து சாப்பிட்டு பாருங்கள், அதுவும் தனி டிஃப்ரெண்ட்டான டேஸ்டாக இருக்கும். கேக்கு மாரி அப்படியே வெறும் கறியாகவே இருக்கு. அது வேறு மாதிரி டேஸ்ட். இது திருக்கு மீன், இந்த திருக்கு மீனை வந்து வாங்கி இந்த மாடலை சமைச்சு பாருங்கள். மற்ற மீனோட கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருந்தாலும் இது வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே கேக்கு மாரி இருக்குது, முள்ளுங்கிறதே கிடையாது, அவ்வளோ டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே கீழ்த்து இத்தா வருது, அப்படியே பார்த்தோம் கீழ்த்து இத்தா வருது, முள்ளெலாம் எதுவுமே கிடையாது. இங்கே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாக்க ஒரு லைக்கை தள்ளிவிடுங்க. மறுபடியும் ஒரு அசத்தலான சூப்பரான ஒரு கலக்கலான சமையலில் வந்து உங்களை பார்க்குறேன். Okay, bye.